இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழியுடாக. சரி, இன்றைய நாளில் நாங்கள் என்ன பேச பொருளாக எடுத்திருக்கிறோம் என்றால், இந்த விருந்தோம்பல் என்று விருந்தோம்பல் என்கிற ஒரு முறையை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். அண்மித்த காலங்களாக இந்த விருந்துபசாரங்கள் வந்து நடைபெற்றது, களை கட்டியிருந்தது, கொண்டாட்டங்கள் எல்லாம் களை கட்டியிருந்தது. அப்போ இந்த மண்டபங்கள் வழியிலே வந்து நாங்கள் அல்லது ஒரு நிகழ்வுகளுக்கு போனால் எப்படி விருந்தோம்பல் இருக்கிறது என்பதை நாங்கள் அவதானித்திருந்தோம். பொதுவாக அந்த அவதானிப்பின் அடிப்படையில் கதைக்கோணம் சுவாரஸ்யமாக கதைத்தே தீர்வனம் என்ற நிலைப்பாடில் வந்திருந்தோம். பலர் வந்து இன்று வந்து ஒரு விசேஷம் வைக்கிற பொழுது தொழில் நாட்களாக இருக்கிற நாட்களிலே, அதாவது திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமைகளிலே தொழில் நாட்கள் கூடுதலாக, இந்த நாட்களிலே வந்து வார நாட்கள் என்று சொல்லலாம். இந்த வார நாட்களிலே திருமண விழாவோ அல்லது ஒரு கூப்பிடுந்த நீராட்டு விழாவோ எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் இந்த அறக்கப்பறக்க தான் பலர் போவார்கள். ஒரு காஃப் டே அல்லது ஒரு ஒரு மணத்தையா ரெண்டு மணத்தையா லீவ் எடுத்து தான் போவார்கள். அதுக்குள்ளேயே கட்டாயம் போகணும் என்று அவர்கள் எங்களுடைய விசேஷத்துக்கு வந்திருப்பார்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கும். அவை அவசரம் அவசரமாக போய் தாங்கள் வந்ததை அடையாளப்படுத்துவதுதான் பலருடைய எண்ணப்பாடாக இருக்கும். நாங்கள் வந்து விட்டோம், எங்களை அவர்கள் கண்டு விட்டார்கள். அதற்காக அவர்கள் முன்னாலே வந்து அந்த யார் விசேஷம் வைக்கிறாளோ அவர்களுக்கு முன்னால் ரெண்டு மூன்று தடவை நடந்து தெரிஞ்சிட்டு அப்படியே இருக்கும் போது தான் காட்டுவார்கள் அடிக்கடி என்ற நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்த அவர்களும் சரி வந்திருக்கிறோம். அவர்களுக்கு அது கவனிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு இருப்பதில்லை. விசேஷத்தை இவ்வளவு கிராண்டா வந்து காசு செலவழித்து செய்வார்கள். ஆனால் அந்த வந்திருக்கிறவர்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடித்தார்களா அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இனிப்புகள் கொடுக்கப்பட்டது அல்லது சாப்பாடு சாப்பிட்டார்களா என்ற கேள்வி கூட பலரிடம் இருக்கவில்லை. நான் இதை பல தடவை அவதானித்திருக்கிறேன் இந்த மண்டபங்களிலே. அது பலரும் நினைக்கலாம் நாங்கள் செல்ஃப் சர்வீஸ் தானே, அதாவது நீங்கள் நீங்களாக போட்டு சாப்பிடுவதானே பேருந்து நாங்கள் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் எங்களுடைய கலாச்சார முறையிலே, எங்களுடைய வாழ்வியல் முறையிலே எங்களுக்கு தமிழர்களுக்கான ஒரு அடையாளமே இந்த விருந்தோம்பல் தான். அதாவது ஒருவர் வந்தால் அவருக்கு நீங்கள் சரி பரிமாற இப்பொழுது வசதிகள் இல்லை, அது எல்லோருமே தனித்தனியே தங்களுக்கு பிடித்தமான விதத்தில் சாப்பிட போகிறார்கள். சாப்பிட்டீர்களா அல்லது சாப்பிட்டு விட்டு பொங்கல் என்று சொல்வதற்கு சிலருக்கு மனம் வருவது இல்லை. என்னால் அது என்ன காரணம், ஏன் அந்த மண்டபங்களை போன பொழுது நீங்கள் சாப்பிட்டு போங்கல் என்று சொல்ல மனம் வரவில்லை அல்லது சாப்பிடுங்கள் என்று சொல்ல வரவில்லைன்னா எல்லோருமே வந்து தங்கள் தங்களுடைய மேக்கப்புகளை தான் அக்கறை செலுத்துவார்கள். சாரி வடிவாக கட்டியிருக்குமா, செல்ஃபி எடுக்கலாமா, இதில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா, இல்லை அந்த இடத்துல நல்லா இருக்கு அதில் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா, அல்லது வாரவர்கள் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்யணும்னு அவர்கள் வடிவாக டிப்டப்பெல்லாம் போய் அந்த டைமுக்கு போய் சாப்பிட்டு கூட வந்துடுவார்கள். விசேஷம் நடத்துகிறவர்களே அந்த டைமில் போய் சாப்பிட்டு வந்துடுவார்கள். என்ன பேருந்து சாப்பிட்றது கரைச்சல் வந்தால் கெஸ்ட் வந்தால் கரைச்சல்னு சொல்லி அளவலாக பேசுவார்கள், கதைப்பார்கள், எல்லாம் செய்வார்கள். அந்த சாப்பிட்டீர்களா அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தீர்களா என்கிற அந்த விடயங்கள் இருக்காது. ஏன்னா நீங்கள் அறக்க பறக்க போகிறவர்கள் களைப்பில் சிலர் வெயிலுக்கு விழுந்துடுச்சு போய் அதில் இருப்பார்கள். கதிரையில் விசேஷத்தில் போய் இருந்தால் அங்கே இருக்கிற இதுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் சில பேர் சிலரை கவனிக்க மாட்டார்கள். எந்த நேரமே வந்து கொண்டிருக்கின்றவர்களை யாருமே வந்து தெளிவாக கவனிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவை வாய்ப்பு இல்லை என்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும், நாம் விசேஷம் நடத்தினார்கள் அதுக்கு பொறுப்பாக நியமிக்க வேண்டும் யாரையும் இன்னும் பொறுப்பாக எங்களுடைய சார்பாக. அவர்கள் மண்டபத்தில் இருக்கின்றவர்கள் அவர் தங்களுடைய கடமைகளை செய்வார்கள். நாங்கள் எங்களுடைய சார்பிலே யாரையாவது ஒருவரை நியமித்து வருகின்றவர்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அல்லது நாங்கள் ஒரு அவர்களை சந்திக்க போகணும் அல்லது அவர்களை காணணும்னா நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்களா அல்லது சாப்பிட்டீங்களா, அந்த வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் பின்தங்குகிறோம். எப்பொழுது பார்த்தாலும் அடிக்கடி பின்னுக்கும் முன்னுக்கும் போய் கண்ணாடியை பார்ப்பது அல்லது ஃபோனில் எடுத்து முகத்தை பார்ப்பது, செல்ஃபி எடுப்பது, படம் எடுப்பது, இதிலேயே தான் அந்த குறியாக பலர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே போகின்ற விருந்தாளர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய கண்ணிலே கண்டு விட்டோம்னா அவர்கள் சாப்பிட்டாலும் பரவாயில்ல சாப்பிடாடியும் பரவாயில்ல, அந்த லைனில் நிற்கிறத என்ன மினக்கட்டையை இருப்பான், அவர்கள் கேட்டால் சாப்பிடுவோம் கேட்கடி விட்டு போவோம் என்ற ஒரு எண்ணத்தில் பலர் நின்று இருக்கிறார்கள். என்னால் அவருக்கு அவசரம், என்ன அவசரம, வேலைக்கு போகணும், அடுத்த கட்டம் ஓடி போய் வேலையை போகணும், இல்லை பிள்ளைகளை பாடசாலையிலேருந்து ஏற்றணும், அல்லது தனியார் வகுப்புலேருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து விடணும், இந்த பிரச்சனையும் நிறையவே இருக்குது. இன்றைய அளவு அவர்களுக்கு சாப்பாடு கூட முக்கியம் இல்லை போகிற விருந்தினர்களுக்கு. ஏனென்றா வீட்டில் எப்படியாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது ஒன்றை வச்சிருப்பார்கள், சூடு காட்டியாக சாப்பிடலாம் வீட்டை போய், இது இல்லை மினாக்கிட்ட சாப்பிடுன்றதுக்காக அங்கே போய் சாப்பிடலாம், எங்களுக்கு காரியம் தான் நடக்கணும் என்கிற எண்ணம் பலருடைய மனதில் இன்று இருக்குது. எல்லாரும் அவசர போக்களர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம், ஏன்னால் அவசரமாகத்தான் அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய வேலையை முடிந்தால் காணும் நிலையை போகின்ற விருந்தினர்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்கின்ற பொழுது நாம் விசேஷம் நடத்துகின்றவர்கள் தான் அந்த விருந்தோம்பல் பண்பை கை கொள்ள வேண்டும். நாங்கள் தான் ஒருவர் வந்தால் அவரை வாருங்கள் சாப்பிடுங்கள் இருங்கள் போட்டோ எடுங்கள் என்று சொல்லி போட்டோ கூட என்று பலர் நிற்பதில்லை. முகத்தை காட்டினால் செய்யணும் விழுந்து அடிக்கி ஓடத்தான் நிற்பார்கள். நாமளாவது செய்ய அவர்களை விலக்கட்டாயம் கொஞ்சம் நின்று போட்டோ எடுங்கன்னு சொன்னால் அதுக்கு கியூ நிற்கும். அந்த கியூக்கு நாங்களும் எனக்கட என்ன சொல்வோம், ஒரு இதாக நிற்போம், ஐயோ என்ன கியூ வேறு கிடைக்கலாம் டைம் போது பிள்ளை ஏற்றணும் உண்டு, அவர்களும் கட்டாயப்படுத்த மாட்டாலும் நாங்களும் வெளியிட்டு வந்துடுவோம். பேருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்களோ ஃபோட்டோவில் காண இல்லை என்ற ஒரு கேள்வி வரைக்கா இந்த பிரச்சனை இல்லை. அங்கே அவை சொல்லிவிடும் மன்னிச்சு கொள்ளுங்க நாங்கள் சாப்பிடக்கூட இல்லை அன்றைக்கா கவலை வரும். அப்போ கவலைப்பட்ட ஒரு பிரியோசனம் இல்லை, ஏன் இவ்வாறு தான் நிலைமை இருக்குது. அதாவது நாங்கள் தான் அந்த விடயங்களை கண்காணிக்கணும். இது விருந்தோம்பல மிக முக்கியமான விடயம். இது மண்டபங்களை பொறுத்தவரையில் வீடுகளில் இன்னொரு இதுக்கு மேலால் செல்ஃப் சர்வீஸ் தான் வீட்டிலேயும் இருந்தாலும்
வீட்டில் இருக்கிறதா இன்னும் மோசம். என்னண்டா வீட்டுல விசேஷம் செஞ்சோம் என்ன செய்வோம்னா அடிக்கடி வீட்டு கண்ணாடியை போய் பாக்குறதுக்கே அவங்க நேரம் போதாது. அது பலருக்கும் வந்தவே எங்க கவனிக்கிறது, அவங்க யாராவது ஒருவரை ரெண்டு பேரை விட்டுருப்பினம் அவ வந்து கொடுப்பினம் போவினம் அவ தங்களுக்கு தெரிஞ்ச முகங்களுக்கு தான் கொடுப்பினம். புதுசா யாராவது போனா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் போனா அல்லது கண்டிருக்கிறது இல்லை. ஆனா போற நேரம் பார்த்து நான் போயிட்டு வரோன்னு நீங்க வந்தீங்களோ போயிட்டீங்களோ வலிக்கிறீங்களோ இப்படி கேப்பினோம் அப்ப ஏன் கேட்கணும்னா அதுக்கு தெரியல. அதனால ஒரு விசேஷம் என்றால் நாங்கள் பொறுப்பாக யார் அந்த விசேஷத்தை நடத்துகிறோமோ நாங்கள் தான் கார்டெல்லாம் கூட கொடுக்குறோம். அல்லது இப்போ கார்டு கொடுக்குறது வேற, இப்போ வாட்ஸ்அப்லாம் எல்லாம் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டு அப்படியே இருக்கிற இன்விடேஷன் அனுப்பிட்டு அது வந்தேன்னா விராட்டி என்ன உனக்கு அனுப்பியிருக்கு அவ்வளோதான் என்ற ஒருபடியும் இருக்கு. விட்டு போனவர்களுக்கு முன்னைய காலம் எப்படி இருந்தது விருந்து உபசாரம்? ஒரு கிழமைக்கு முதலே எல்லாம் சாப்பாடு விடயங்கள் தொடர்பான விருந்து உபசாரங்கள் ஆரம்பித்து விடும். பலகாரம் சுடுவதிலிருந்து எல்லாம் செய்து ரெடியாக இருந்து யார் யார் இந்த என்ன பொறுப்பு, இந்த மாமா இதுக்கு பொறுப்பு, இந்த மாமா இதுக்கு பொறுப்பு, அவர் மறுச்சு நின்று கொடுப்பார் பலகாரம். போறவே மறுச்சு வாங்க நீங்கள் உங்களுக்கு தங்கச்சி கிடைச்சோன்னு கேட்டு கொடுக்குற அளவுக்கு தான் முன்னைய காலம் இருந்தது. அல்லது வீட்டுக்கும் சேர்த்து கூட கொடுத்து விடுற காலம் இருந்தது. இன்று வந்தீங்களா இருந்தீங்களா போனீங்களா, நீங்களா சாப்பிடுங்க நீங்களா எல்லாத்தையும் சேர்த்து நீங்களாவே போனீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலைப்பாடு தான் விருந்து உபசாரத்தில் இருக்கிறதை நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். இது விசேஷ நேரத்தில். சும்மா சாதாரண நேரத்தில் இப்பொழுது விருந்தோம்பல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சாதாரண நேரத்தில் பார்க்கின்ற பொழுது இன்று பலரும் வந்து ஒரு நகரப்புறமான வாழ்வியல் தான் நாங்கள் பலர் வாழ்கிறோம். எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கும், எங்களுக்கு பிடித்த விதமாக நாங்கள் வந்து சூடாக்கி சாப்பிட்டுக்கொள்வோம். மூன்று நேரம் விருந்தினர்கள் வந்து அவர்களை சாப்பிட கேட்பதே என்று பலருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. கேட்கவே மாட்டேன் கடைசி மட்டும் ஏதாவது ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ரிங்ஸ் கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு குடிக்க விட்டு கொஞ்சம் வயிறு ஃபுல்லாயிரும் அவைக்கு. அவள் அந்த இந்த கதையை கொடுத்து அப்படி இப்படி கொடுத்து நாங்கள் இன்றைக்கு கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு கதையை போடுவேன். என்னென்னா நீ சமைக்கலை என்றதாங்க நான் அசுக்காக சொல்ல வேணும், அதுக்கு ஒரு முறை இருக்குது தானே. இந்த கடையில் நாங்கள் ஓட பண்ணிக்கிறோம், தம்பிக்கு பிடிச்சு சாப்பிடாம நான் தான் எல்லாருக்கும் ஓட பண்ணேன். ஆனால் சமைக்க பஞ்சில் தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணப்படுதுன்னு அவைக்கு விளாங்கிடும் வார அவைக்கு. அப்போ முன்னே காலம் அப்படி இல்லை, ஒருவர் வாராருன்னா முதல் எங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவர்களுக்கு சமைச்சு கொடுத்து தான் மற்றவர்கள் சாப்பிடுங்கிற ஒரு பண்பியல் இருந்தது எங்களில். அவர்களுக்கு இல்லாலும் பரவாயில்ல, அம்மாக்கள் அப்படி தான் யோசிக்கணும். வாரவ வடிவா வயிறார சாப்பிட்டு போகணும், திருப்ப திருப்ப கேப்பினோம் மிட்டஞ்சல் பண்ணிக்கணும், காணுமா காணுமா இது விடவா அது விடவா இது விடவான்னு. சில பேர் விருந்தினராக வந்ததுக்கு சலித்தே போயிடும் முன்னைய காலத்து சாப்பாட்டு பண்பியலை பார்த்தா. ஆனால் இன்றைக்கு கேட்கவே ஆக்கல, ஒருவர் கஷ்டப்பட்டு தூரத்துலேருந்து கிளிநொச்சியோ அவங்களேருந்து வந்தால் தண்ணி குடிங்கொண்டு கேட்க கூட மாட்டா, டிவியில் இருந்தோன்னா அப்படியே ரிமோட்டை வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இருங்கோ இடவடியை பார்த்தோம்னு இருக்கணும். இதுதான் இன்றைய விருந்தோம்பலாக இருக்கிறது. ஆனால் இன்றும் சில பிரதேசங்களில் இந்த விருந்தோம்பல் மட்டக்களப்பையெல்லாம் விருந்தோம்பலுக்கு சிறப்பான இடமாக சொல்வார்கள். அந்த பாயில இருத்தி வச்சு அவர்களை எழும்ப முடியாத அளவு சாப்பாடு பயன்முறையை கொடுப்பார்கள் எல்லாம் சொல்வார்கள். அதைத்தான் சொல்வார்கள் மட்டக்களப்பார் வந்து அந்த பாயிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்வார்கள். அதை நம்மகளும் இப்போ தப்பா எல்லாம் புரிஞ்சாத கதைப்பார்கள். அதை வேறுபடியும் அவ்வளவு தூரத்துக்கு மட்டக்களப்பில் வந்து இந்த விருந்தோம்பல் இருக்கிறது நிறைய இருந்தது என்றதை சொல்வார்கள். இப்பொழுது எப்படி எதையோ முன்னியாலத்தில் இருந்தது என்று. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் இந்த மலையக தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்கள் கொஞ்சம் வந்து விருந்து கண்டு சென்றால் தங்களுக்கு சாப்பாடு இருக்கிறதோ இல்லையோ, ஒரு நண்பர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார் என்றால் அந்த குடும்பமே சேர்ந்து தன்னுடைய மகனுடைய ஒரு சிநேகிதன் வந்து விட்டான் இல்லை சிநேகி வந்து விட்டார் என்றால் குடும்பமே சேர்ந்து என்ன செய்யணும், தங்களுடைய வீட்டில் இருக்கிற கோழியை கறியாக்கி கொடுப்பார்கள். ஆனால் தங்களுக்கு அந்த கோழி இல்லாட்டியும் பரவாயில்ல, அது கறி தங்களுக்கு கறி இல்லாட்டிக்கும் பரவாயில்ல, வந்தவர் வடிவாக சாப்பிட போகணும் அந்த விண்ணப்ப அங்கு இருக்கிறது என்றால் இன்று பல நண்பர்கள் அதை பற்றி பகிர்ந்திருக்கிறார்கள் சமூக ஊடகங்களில். ஏனென்றால் பலர் கேம்பஸ் யூனிவர்சிட்டிக்கு வருகின்ற பிள்ளைகள் வந்து சுற்றுலாவாக நுவரலியா பக்கம் போன பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் நிறைய கஷ்டம், அவர்கள் சிட்டியான கஷ்டம். இந்த கஷ்டத்துக்கு மத்தியிலும் தங்களுக்கான வாழ்வாதாரங்களை இவர்களுக்காக உணவாக்கி அவர்களை சந்தோஷப்படுத்தின அளவிற்கு இருக்கிறார்கள் என்பது ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. அதை பார்த்து நாங்கள் இந்த விருந்தோம்பல்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவு தூரம் எங்களுக்கு இல்லாமல் என்றே இருக்கின்றதை பகிர்ந்து கொடுத்தாது வருகின்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடியதாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா கிருஷ்ணா? நிச்சயமாக அண்ணா, மருந்தே ஆயினும் விருந்தோடு என்று சொல்லி அவ்வையார் சொல்லியிருப்பார். நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருக்கும் மருந்தே ஆயினும் விருந்தோடுன்னு சொல்லி, உண்மையிலேயே அது ஒரு சிறப்பு மிக்க ஒரு விடயம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த விருந்தோம்பல் பண்பு இதை நாங்கள் பார்க்கின்ற போது இன்று விருந்தோம்பல் இருக்கின்றதா என்று இளைய சமுதாயம் கேட்கின்ற ஒரு நிலை கூட வந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அன்றைய கால பகுதிகளையும் இன்றைய காலத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது வந்து என்னென்ன விடயங்களில் மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை பார்க்கின்ற போது இந்த விருந்தோம்பல் நிகழ்விலும் அதாவது விருந்தோம்பல் இந்த முறையிலும் கூட மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது தான் சொல்ல முடியும். அன்றைய காலங்களில் உதாரணத்துக்கு ஒரு திருமண நிகழ்வு என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம். என்ன செய்வார்கள் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னரே பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த அப்பளம் பொரித்தல் அது மாத்திரமில்லாமல் இந்த பலகாரங்களை செய்து அதனை தனித்தனியாக பிரித்து வைத்தல் போன்ற பல்வேறு விடயங்களை வந்து என்ன செய்வார்கள், தாங்களாகவே அந்த ஒரு கொண்டாட்டம் வருகின்றது என்று சொன்னால் ஒரு ஊரிலேயோ அல்லது ஒரு சொந்த பந்தத்துக்கு இடையிலேயோ ஒரு கொண்டாட்டம் வருகின்றது சொன்னால் அந்த கொண்டாட்டத்தை அந்த ஊரே சேர்ந்து கொண்டாடும். ஏனென்று சொன்னால் அந்த அவ்வளவு மற்றவர்கள் மத்தியில் ஒரு அன்பு மிக்கவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை
தன்மையுடையவர்களாகவும் அன்றைய காலங்களில் இந்த வேலைக்கு செல்லுகின்ற வீதமானது குறைவாக இருக்கும் என்றுதான் சொல்ல முடியும். அந்த நேரங்களில் வந்து அனைவருமே வந்து ஓய்வாக இருப்பார்கள். ஆகவே இந்த விசேஷ தினங்களுக்கு முன்னரேயே போய் எல்லோரும் வந்து இந்த கொண்டாடுகின்ற நிலைப்பாடு இருக்கின்றது. சிறிது காலத்தின் பின்னராக என்ன நடந்ததுன்னு சொன்னால், வீட்டிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் சமையலுக்கு என்று சொல்லி ஒருவரை பிடித்து அவர் சமைத்து கொடுக்கின்ற மரபு வந்தது. பின்னர் என்ன நடந்தது, படிப்படியாக சமையலுக்கு வருவர் சமையல் மாத்திரம்தான் செய்வார். படிப்படியாக எங்களுடைய வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கு அது மாத்திரமில்லாமல் ஒருவர் தனித்தனி வேலைகளுக்கு என்று சொல்லி தனித்தனி ஆட்களை நியமித்தார்கள். சிறிது காலம் செல்ல 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 என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வீட்டிலேயே நிகழ்வுகள் நடத்த வேண்டாம் என்று சொல்லி மண்டபங்களில் நிகழ்வுகளை நடத்த தொடங்கி அங்கு அவர்கள் எல்லாவற்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொருவரையும் தயார்படுத்திவிட்டு தங்களுடைய நிலையில் இருந்து விடுகிறார்கள். இந்த கூடியிருந்து உணவு உண்ணுகின்ற பண்பு மறைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்னைய காலங்களிலே இந்த வீடுகளில் நிகழ்வுகள் நடக்கின்ற போது என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த நிகழ்வுகள் நடந்த பிற்பாடு இரவு வேளைகளிலே எல்லோருமே கூடியிருந்து இருக்கின்ற உணவை பகிர்ந்து உண்ணுகின்ற ஒரு நிலை, எல்லோருமே சந்தோஷமாக சொந்த பந்தங்கள் வந்து தூரங்களில் இருந்தெல்லாம் வந்திருப்பார்கள், தொலை தூரத்தில் இருந்தெல்லாம் இந்த விழாவுக்காகவே வந்திருப்பார்கள். அவர்கள் எல்லோருமே கூடியிருந்து தங்களுடைய பழைய கதைகளை கதைப்பார்கள், தங்களுடைய விடயங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்வார்கள், சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் பாராட்டி அது மாத்திரமில்லாமல் அவருடைய பிழைகளையும் சுட்டிக்காட்டி சந்தோஷமாக உணவருதுகின்ற நிலை எல்லாம் இருந்தது. ஆனால் இன்று அவ்வாறா என்று பார்த்தால், திருமணம் மண்டபத்தில் நடக்கும், அதாவது பின்னேரத்தில், அதாவது திருமணம் நடந்து முடிந்த பிற்பாடு, திருமணமோ பூ புனித நீராட்டு விழாவோ நடந்து முடிந்த பிற்பாடு வீட்டிற்கு வந்து விடுவார்கள். அத்துடன் அவர்களுடைய வேலைகளை பார்ப்பார்கள். அதோடு அந்த நிகழ்வு முடிந்துவிடும். அன்றைய காலங்களில் ஒரு விழாவாக இருந்தால் அது 3-4 நாட்கள் கொண்டாடப்பட்டன. அவ்வளவு சந்தோஷமாக உறவுகள் எல்லோருமே கூடியிருந்து இந்த விருந்தோம்பல் பண்பு அன்று அதிகமாக பேணப்பட்டதுதான் சொல்ல வேண்டும். விழா காலங்களிலே இது மருவிக்கொண்டு வந்துவிட்டது. உணவு கொடுக்கின்ற முறை கூட எல்லோருமே தங்களுக்கு பிடித்த உணவுகள் அதில் வைக்கப்பட்டிருக்கும். பிடித்தால் சாப்பிடலாம், பிடிக்காவிட்டால் சாப்பிடாமல் கூட செல்லலாம். எவருமே வந்து கட்டாயப்படுத்தவும் மாட்டார்கள், எதுவுமே கேட்க மாட்டார்கள். அண்ணா கூறியது போல வந்து உண்மையிலேயே எல்லோருமே வேலைப்பழு காரணமாக என்ன செய்வார்கள், குறித்த நேரத்துக்கு செல்லுவார்கள், வருவார்கள், அவ்வளவுதான். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நிகழ்வுக்கு அவர்கள் வந்தார்கள், நாங்கள் சென்றோம். அது மாத்திரமில்லாமல் குடும்பங்களாக கூட செல்ல மாட்டார்கள். முன்னைய காலங்களில் அவ்வாறு இல்லை, ஒரு நிகழ்வு என்று சொன்னால் எல்லோருமே குடும்பமாக செல்வார்கள். இன்று ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் அவ்வாறு செல்ல வருகின்ற ஒரு பண்பு கூட இன்றைய காலத்தில் மாறிக்கொண்டு வருகின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு விடயம். நாங்கள் மற்ற விடயங்களை பார்க்கின்ற போது அன்றைய காலத்தில் இந்த திண்ணைகள் அமைத்து அதற்கென்று உணவுகள் கொடுப்பதற்கான அன்னதான மண்டபங்களை அமைத்து ஒரு கிராமத்திலே வந்து ஒரு 2-3 இடங்களிலே வந்து திண்ணை அமைக்கப்பட்டிருக்கும். பசித்தால் அதில் தண்ணீர் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த திண்ணையில் அமர்ந்து ஓய்வெடுத்துவிட்டு செல்ல முடியும். அது மாத்திரமல்லாமல் வந்து திண்ணையில் அமைந்து ஓய்வெடுத்துவிட்டு செல்ல முடியாது மாத்திரமில்லாமல் அன்னதான மண்டபங்களில் பசிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உணவுகளை உண்ணுகின்ற கூடிய முறையும் இருந்தது. இன்று நாங்கள் ஒரு வெயில் என்றால் கூட ஒரு இடத்தில் நிற்பதற்கு இடம் இல்லை என்று நாங்கள் யோசித்துக் கொண்டு போக வேண்டிய ஒரு நிலை கூட வந்துவிட்டது. கால மாற்றத்துக்கு ஏற்ப நாங்கள் மாறத்தான் வேண்டும், சில விடயங்கள் மாறத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் இருக்கின்ற பிரச்சனைகள், சில சமயங்களில் பொருட்கள் காணாமல் போன, பணங்கள் காணாமல் போயிருக்கின்றன என்ற ஒரு தற்பாதுகாப்புக்காக இன்றைய நாட்களிலே இந்த வீட்டிற்கு தேவையற்றவர்களை அனுமதிப்பது வந்து குறைந்து விட்டது. அது நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் தான். மாறாக ஒரு மனிதரையே மதிக்காத ஒரு பண்புக்கு நாங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த விருந்தோம்பல் பண்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. வீட்டிற்கு ஒருவர் வருகின்றார் என்று சொன்னால், அவர் யாராக இருந்தாலும், எங்களுடைய எதிரியாக இருந்தால் கூட அவரை வரவேற்பதுதான் எங்களுடைய ஒரு பண்பாக இருக்கின்றது சொல்ல வேண்டும். எங்களுடைய பாரம்பரிய பண்புகளில் ஒன்றாக இருக்கின்ற இந்த விருந்தோம்பல் பண்பு, ஒருவர் வருகின்றார் என்று சொன்னால் சந்தோஷத்தோடு அவரை வரவேற்க வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகளை சில பேர் என்ன செய்வார்கள், இன்றைய காலங்களில் வந்து ஒருவர் வருகின்றார் சொன்னால் வாசலிலே வைத்து ஏன் வந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்பார்கள். கேட்டுவிட்டு அவ்வாறாகவே அனுப்பிவிடுவார்கள். சில சமயங்களில் சொந்த பந்தங்கள் கூட தூர தேசத்திலிருந்து வந்தாலும் அவ்வாறு தான், வீட்டில் இருக்க விருப்பமில்லை என்று சொல்லி ஒவ்வொருவரிடமாக மாறி 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 செல்லுகின்ற நிலை இருக்கும். ஆனால் உண்மையிலேயே விருந்துக்கென்று உணவுக்கென்று ஒருவர் பசியோடு வருகின்ற போது அவரை சந்தோஷத்தோடு நாங்கள் வரவேற்க வேண்டும். எங்களுடைய முற்பகைகளை வைத்து எப்போதுமே வந்து உணவு விஷயத்தில் நாங்கள் போட்டி போட்டுவிடக் கூடாது. மாறாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நல்ல பண்பானவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை
சந்தோஷத்தோடு வரவேற்கின்றோம் என்று சொன்னால், அவருக்கு நன்றாக வீடு தேடி ஒருவர் வந்திருக்கிறான்னு சொன்னால், நாங்கள் முரண்பாடுகளை தவிர்த்து நல்ல விடயங்களை பேச வேண்டும், எங்களுடைய சொற்களில் கவனமாக இருக்க வேண்டும், முக மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எங்களிடம் என்ன இருக்கின்றதோ, நாங்கள் வந்தவருக்கு அதிகப்படியாக எங்களிட முடியாத அளவிற்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு அவசியம் இல்லை. எங்களிடம் என்ன இருக்கின்றதோ, கஞ்சியாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக அதை கொடுக்கின்ற போது அவர் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கின்றது. நாங்கள் சந்தோஷத்துடன் கொடுக்க வேண்டும். மற்றது வந்து நாங்கள் உணவை கொடுத்து விட்டு என்ன செய்வோம், சிலர் உணவை கொடுத்து விட்டு உணவு கொடுத்தாச்சு தானே, நாங்கள் எங்களுடைய வேலையை பார்ப்போம் என்று சொல்லி சென்று விடுவார்கள். அது ஒரு தவறான விடயம். உண்மையாக ஒருவருக்கு உணவு கொடுக்கின்றோம் சந்தோஷத்துடன் என்று சொன்னால், அவர் உணவருந்தி முடிக்கும் வரைக்குமே நாங்கள் அருகில் நிற்க வேண்டும். ஏன்னா ஒரு தேவையான விடயம் இருக்கலாமே, தண்ணி தேவைப்படலாம், உணவுகள் தேவைப்படலாம். நாங்கள் சென்று விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் உண்டு விட்டு அதனை அவர்களும் எழும்பி விடுவார்கள். பசி தீர்ந்ததா தாகம் தீர்ந்ததா என்பது வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒருவருக்கு உணவு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அருகில் இருந்து கவனிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவர் செல்லுகிறார் என்று சொன்னால் சந்தோஷத்துடன் வாசல் வரைக்கும் சென்று வழி அனுப்பி வைக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுடைய பண்பாடுகளாக இருந்தன. விருந்தோம்பல் பண்பானது இன்றைய காலத்தில் சற்று மருவி கொண்டு வருகின்றது. ஆகவே நாங்கள் அவற்றை திரும்பவும் பேண வேண்டும். அதன் மூலம் நாங்கள் பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுதுமே எங்களுடைய பாரம்பரியங்களை மறந்துவிடக் கூடாது என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் அன்புடன் கலின்ஸ்டா ஜெயக்குமார் மற்றும் குணம் துஷ்யந்தன். நன்றி நேர்களே.